குவார்ட்ஸ். இந்த வார்த்தையா உங்க கையில கட்டிருக்கிற வாட்ச் பின்னாடி இல்லன்னா கிளாக்கு பின்னாடி பாத்துருப்பீங்க. குவார்ட்ஸ்னா என்னன்னு தெரியுமா? இது ஒரு பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல். இந்த கிறிஸ்டலுக்கு எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கும்போது ஒரு ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆகும். அதே நேரத்துல இதை வைப்ரேட் பண்ணா எலக்ட்ரிசிட்டியும் உருவாக்கும். பட் வாட்ச்ல இதுக்கு என்ன வேலை? உங்க டிஜிட்டல் வாட்ச் இல்லன்னா கிளாக்குள்ள இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட் பாத்துருப்பீங்க. இதுதான் உங்க வாட்சோட டைம் ஆக்குரேட்டா மெயின்டைன் பண்றது. இந்த காம்பனண்ட் ஓபன் பண்ணா இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல பார்க்க முடியும். வோல்டேஜ் கொடுத்ததும் இந்த கிறிஸ்டல் ஒரு டியூனிங் ஃபோர்க் மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில கண்டினியூஸா ரொம்ப ஆக்குரேட்டா ஆசிலேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு 32 கிலோஹெர்ட்ஸ் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு செகண்ட்க்கு 32,000 தடவை. சரி, உங்க கிளாக் ஒரு டிக்குக்கு ஒரு செகண்ட் எடுத்துக்குது. பட் இங்க ஒரு செகண்ட்க்கு 32,000 டிக்ஸ் நடக்குது. இத வச்சு டைமை எப்படி மெயின்டைன் பண்றது? இங்க தான் ஃபிளிப்ஃப்ளாப்ஸோட உதவி தேவைப்படுது. குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ல இருந்து வர சிக்னலை இந்த சீரிஸ் ஆஃப் 14 ஃபிளிப்ஃப்ளாப்ஸ் தாண்டி வரும்போது ஒவ்வொரு ஃபிளிப்ஃப்ளாப்லயும் ஃப்ரீக்வன்சி பாதியா குறைஞ்சி கடைசியா 1 டிக் பர் செகண்ட், அதாவது 1 ஹெர்ட்ஸ் சிக்னல் கிடைக்குது. இந்த சிக்னலை அனலாக் கிளாக்கா இருந்த ஸ்டெப்பர் மோட்டருக்கும் டிஜிட்டல் கிளாக்கா இருந்த எல்சிடி டிஸ்ப்ளேவை டிரைவ் பண்ற சர்க்யூட்க்கு கொடுக்கப்பட்டு டைம் மெயின்டைன் பண்ணப்படுது. உங்க கையில கட்டிருக்கிற வாட்ச்ல இந்த செகண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.